மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது இது ஒரு யூஎஸ்பி ப்ரீ ஆம்ப். நம்ம கோச் வண்டிக்கு, அப்புறம் நம்ம டெம்போ ட்ராவல் அந்த மாதிரி பஸ்ஸுக்கு எந்தெந்த இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், ஹோம் தேட்டர் டைப்பில் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ப்ரீ ஆம்பை யூஸ் பண்ணலாம். பழைய ஹோம் தேட்டரில் இல்லை ஹோம் தேட்டர் நீங்கள் வச்சுருக்க ஹோம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா சோனி பிராண்டில் எடுத்திங்கன்னா யூஎஸ்பி இருக்காது, ப்ளூடூத் இருக்காது, எஃப்எம் இப்போ வர செட்டில் ஓனில் இருக்குது. ஸோ எஃப்எம் வேணுனாலும் இதுலேருந்து நம்ம அவுட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த இதுக்கு நீங்கள் இது ஒரு ஃப்ரீ ஆம்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இது கேபினெட் ஒரு டிசைனாக இருக்கும், ஒரு நியூ மாடல் மாதிரி தான் போட்டிருக்கேன். மேலே கொடுத்துருக்கிற இந்த கிளாம்பு எதுக்குன்னா எல் கிளாம்பு போட்டு டிரைவர் சீட் பக்கத்துலேயே நீங்கள் வச்சுக்கலாம், டிரைவர் கண்ட்ரோல்லையும் வைக்கிற மாதிரி இதை வச்சுக்கலாம். அதுக்காக தான் இது அடிஷ்னலாக ஒரு ஸ்க்ரூ போட்டு இருக்குது. இங்கே ஒரு எல் பட்டா மட்டும் போட்டு நீங்கள் டிரைவர் சீட்டில் போட்டு கொடுத்துக்கலாம். இந்த பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு, இது வந்து ஏசிக்கு யூஸ் பண்ணுறது. டைரெக்டாக வண்டியில் இன்வெர்ட்டர் இருக்குது நாங்கள், அதனால் நம்ம டைரெக்டாக ஏசியில் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஏசி கேபிள் கொடுக்க சொல்லிட்டாங்க. இதில் வந்து ரெண்டு அவுட் இருக்கும், இங்கேயும் அவுட் எடுத்துக்கலாம், இதுலேயும் அவுட் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒன்றில் நீங்கள் எடுத்தாலே போதும். சப்போஸ் ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா நம்ம அடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ரைட்டு, அதாவது மேலே லெஃப்ட் ரைட்டு நம்ம எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கிரவுண்டு கொடுத்துருக்கேன். சப்போஸ் வண்டியில் பாடி கிரவுண்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாய்ஸ் வரும், அப்போ வந்து நம்ம இது இந்த டேப் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ள ஒயர் சீவி விட்டுருக்கேன். அதையும் வந்து நம்ம பஸ்ஸோட பாடியில் வண்டியில் எங்கே ஸ்க்ரூ இருக்கோ நம்ம அதில் கொடுத்துக்கலாம். இது வந்து எஃப்எம் ஆண்டனா தான், வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா விட்டுரலாம். வாங்க உள்ளே என்ன என்ன போர்டு யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா 0-12 1 ஆம்ப்ஸ் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கு. இது 1 ஆம்ப்ஸ் வரும், மேக்ஸிமம் இது 0.5 போதும், இல்லையா 1 ஆம்ப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆன் ஆஃப் சுவிட்சு, இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி வந்து பெரிய ஐஸில் வந்து ஐப்பில் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் ரிசல்ட் நல்லா இருக்குது. கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா 25 2200 3 ஆம்ப்ஸ் டையோடு யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து யூஎஸ்பிக்காக 7805 ஐசி யூஸ் பண்ணி இதை நம்ம ரெகுலேட் பண்ணி யூஎஸ்பிக்கு வருது. 12 வோல்ட்டு நம்ம டைரெக்டாக வந்து இதுக்கே போட்டுக்கிறோம். கண் எக்ஸ்ட்ரா கெய்னர் போர்டு தேவைப்படும், டைரெக்டாக கெயின் வராது, ஆனால் கெய்னர் போர்டு போட்டிருக்கேன். இது கெய்னர் நல்லா ரிசல்ட் நல்லாயிருக்கு. மேக்ஸிமம் மேக்ஸ் எவ்வளோ வைக்க முடியுமோ வச்சு தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா வெளியே எது கண்ட்ரோல் இல்லாதனால ரிமோட்லேயே நம்ம வேலையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் வந்து கெயின் பண்ணி நம்ம அவுட்டிங் எடுத்துருக்கோம். இதில் வந்து லோ எக்ஸ்ட்ரா நாய்ஸ்லாம் கம்மி பண்ணுறதுக்காக 104 போட்டிருக்கேன். 104 போடும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாய்ஸ் வரதெல்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கட் ஆஃப் ஆயிரும். டெஸ்டிங் வீடியோ வேணும் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், பெஸ்ட்டு ப்ரைஸாக பண்ணிக்கலாம்.